بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூரானி ஆலிம்களின் சேனலில் இவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஓர் உன்னதமான வரலாற்று ஆய்வை அலச இருக்கின்றோம். அதிலே 100 பிரபலியமானவர்களுடைய வரலாறுகளை சொல்ல இருக்கின்றோம். இஸ்லாத்திற்குள் முதல் முதலே வந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் தற்காலத்திலே வந்திருக்கின்ற நெதர்லாந்து டச் பார்லிமெண்ட்டின் எம்பி ஜோரம்மான் கிளாவரன் வரை இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள் எதனால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள், இவர்களுக்கு எந்த விஷயம் திருப்பு முனையாக இருந்தது, இவர்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்குரிய அந்த பெரிய வரலாறு என்ன, அரிய காரணம் என்ன என்பதை பேசுவதற்காக வேண்டி, சிந்திப்பதற்காக வேண்டி இந்த தொடர்களை நாம் இவருடைய வரலாறுகளையெல்லாம் நாம் காண இருக்கின்றோம். இவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்துவிட்டால் நமக்குள் வாழ்கிற இஸ்லாம் நிச்சயமாக அது வெளிச்சமாக மிகவும் உன்னதமானதாக மாறிவிடும். அந்த இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்பட்ட எத்தனையோ காரியங்களெல்லாம், எத்தனையோ செயல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாகவே அது வளைந்துவிடும், நுழைந்துவிடும். ஆகவே இத்தொடரை காணுகின்ற வாசகர்கள் இவருடைய வாழ்க்கையை ஏற்றமானதாக உன்னதமானதாக மாற்றுவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதை உள்வாங்கி இஸ்லாத்தினுடைய உன்னதங்களையும் உயர்வுகளையும் நாம் என்றைக்குமே போற்ற வேண்டும். அதன் மூலமாக ஏனைய மக்களும் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹ், இஸ்லாம் என்றைக்குமே உயர்ந்து செல்லும், அதற்கு என்றைக்குமே தாழ்வு இல்லை என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள் அதிகமானவர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சர்வேவில் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக மதத்திற்காக வேண்டி உழைக்கிறார்கள், அதை பரப்புகிறார்கள். இருந்தாலும் 2 மணி நேரத்துக்குள் கிறிஸ்தவத்துக்குள் 7 பேர் சேர்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி குறைவாகவே உழைக்கிறார்கள், இஸ்லாத்தை குறைவாகவே பரப்புகிறார்கள். அந்த இஸ்லாத்திற்குள் 1 மணி நேரத்துக்குள் 5 நபர்கள் சேருகிறார்கள், 5 நபர்கள் வருகிறார்கள் என்று ஒரு சர்வே அழகாக சொல்லி காட்டுகிறது. இதன் அடிப்படையில் இஸ்லாத்திற்குள் வருபவர்கள்தான் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக இருக்கின்றார்கள். இனி வருகாலம் இஸ்லாத்திற்கே என்ற அடிப்படையிலே இஸ்லாத்திற்குள் அணி அணியாக வரக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த தொடரிலே காண இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தொடரை கபுல் செய்வானாக. இத்தொடரிலே வரக்கூடிய செய்திகளையும் தகவல்களையும் ஏற்றுள்வானாக என்று கூறி இந்த தொடருக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு அன்போடு இந்த தொடரை ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தொடரை தொட்டு தொடர்ந்து வரக்கூடியதாக, தொடரக்கூடியதாக ஆக்கி அருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.